வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் பஞ்சலோகத்தில் இன்றைக்கி புதுசாக வந்து இறங்கியிருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகான நேர்த்தியான விக்கிரகங்கள் ஒன்று ஒன்றுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பஞ்சலோக விக்கிரகங்கள் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு கைத்தொழிலாக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஹேண்ட்மேக் ஒரு மனுஷன் உட்காந்து அந்த சாமியோட விக்கிரகத்தை முதல்ல மெழுகில் பிடிச்சி அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து வார்ப்பில் ஊற்றி எடுத்து அதுக்கப்புறமும் அதை நல்லா திருத்தி நகாசர்க்கு பார்த்து தான் நம்மக்கிட்ட வருது ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுற விக்கிரகம் அப்படின்னா அது பஞ்சலோக விக்கிரத்தை தான் சொல்லுவோம் இவர் ஆல்ரெடி ஒரு பதிவில் காமிச்சிருந்தோம் அப்படின்னா கூட இந்த விநாயகர் பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப ஆசையாக வாங்கவும் செய்கிறாங்க இதை நடு கொஞ்ச நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகரை தான் பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக பாலமுருகர் பின்னாடி மயில் நிற்கிது முருகர் வந்து வேலோட அபயகஸ்தத்தத்தோட ஒரு கையை அவ்வளோ அழகாக அவர் வந்து அவருடைய தொடையில் வச்சு நிற்கிற மாதிரி குழந்த முருகரை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த முருகருக்கு வள்ளி தெய்வானை வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை இவர் குழந்தை முருகர் பாலாம்பிகா ரொம்ப அழகாக ஆறு இன்ச்சு உயரத்தில் திருவாட்சியோடு இருக்கக்கூடிய பாலாம்பிகா பொதுவாக பாலாம்பிகா வந்து திருவாச்சி இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது தாமிரபீடத்தில் உட்காந்துட்டு மாதிரி ஒரு சில பேர் எங்களுக்கு அம்பால் வந்து திருவாச்சியோடு வேணும் அப்படின்னு கேட்குறதுனால இப்போ இதை வர வச்சுருக்குறோம் ரொம்ப அழகாக அந்த ஜட பின்னல்லிருந்து அதை உட்காந்துருக்கிற அழகு எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாகவும் இருக்குது ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட லக்ஷ்மி அதோடய தாமரை அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரெண்டு க கையிலையும் வச்சுருக்கிற தாமரை அதே மாதிரி அபயகஸ்தமும் வர வரதகஸ்தமும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சி உட்காந்துருக்காங்க லக்ஷ்மி திருவாச்சி ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்பட்ட திருவாச்சின்னு சொல்லலாம் இது நார்மலாக இருக்கக்கூடிய டிசைன் இல்லை அதுலேயுமே அவ்வளோ கவனமாக அவ்வளோ அழகாக இந்த ஒர்க்கு வந்திருக்கு இது எல்லாம் பஞ்சலோகத்தில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் சத்யநாராயணன் தான் இப்போ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சத்யநாராயணன் அந்த தாமரை பீடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் நிற்கக்கூடிய தாமரை பீடம் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மலர் 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 அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு இன்னொரு கையில் கதை இருக்குது சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய சத்யநாராயணன் பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களில் ஒருத்தவங்க கேட்டு வந்தது தான் இந்த சத்யநாராயணன் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அதோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க இந்த ஒர்க்கு எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணின ஒர்க்கு திருவாச்சியிலேருந்து ஐயப்பன்லேருந்து அவருடைய ஆடை அலங்கார நகம் வரைக்கும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணப்பட்ட ஐயப்பன் ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வேல் தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறோம் வேல் பஞ்சலோகத்தில் வீடத்தோட நல்லா ஒரு ஒரு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக செய்யப்பட்ட வேல் இந்த வேலில் ஸ்பெஷலே அதோட ஒர்க்குன்னு சொல்லலாம் அந்த வேலில் இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும் மேலே பூசி இருக்கிற திருநீருப்பட்டையிலிருந்து அந்த வேலை அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒர்க்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பீடம் பீடமுமே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்கு இன்னுமே ஒரு மூணு வேல் சேர்த்து பண்ணிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போது விளக்கு கடையில் இந்த வேல் அவைலபிளில் இருக்குது இந்த விநாயகரோட சிறப்பே அவருடைய ஒர்க்குன்னு தான் சொல்லலாம் வளம்புரி விநாயகர் இந்த கலசத்தோடு வச்சு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இந்த விநாயகருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அவர் போட்டிருக்கிற அந்த அங்க வஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா அது கூட அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நல்லா குண்டாக அழகாக பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே அது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த விநாயகர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது அந்த மாதிரியான விநாயகர் தான் இவர் அது மாதிரி கிரீடம் தலையில் வச்சுருக்கிற கிரீடம் நம்ம தனியாக கிரீடம் வைக்கவே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே திருநாவுக்கரச பெருமாளோட தேவாரம் அவரோட பாதத்தை பார்க்கறதுக்காகவே நான் இன்னொரு வாட்டி மனுஷனாக பிறக்கலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்ட ஒரு தேவார பதிகம் இது அந்த அளவுக்கு அழகான பொற்பாதங்களுடைய எம் பெருமானத்தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் ரொம்பவே தீர்க்கமாக அழகாக வடிவமைக்கப்பட்ட நடராஜ பெருமான் இந்த இந்த நடராஜ பெருமானில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பஞ்சலோகத்தில் மட்டும்தான் இந்த சுடர் வந்து இருபத்தேழு வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இருபத்தேழு சுடர்ன்றது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எம் பெருமானுக்கு வந்து சுடராக இருந்து இவர்கிட்ட இருந்து ஒளி வாங்கி அது சுடர் இருக்குது அப்படின்றது தான் அதோட பொருளே அவ்வளோ அழகான நடராஜ பெருமான் பஞ்சலோகத்தில் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசு ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகமொன்று குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மணம்புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு திருப்புகளில் திருப்புகளில் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி அழகா உட்கார்ந்து மயில் மீது அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமானதாக இப்ப பாத்துட்டு முருகர் மயில் மேலே இப்படி ஆறுமுகத்தோடு உட்கார்ந்து மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வந்தாங்க சோ அவங்களுக்காக செய்யப்பட்ட விக்கிரகம் முன்னாடி எல்லாம் இது வந்து பத்து இன்ச்சு ஒரு அடிக்கு தான் இதை செஞ்சிட்டு இருந்தோம் இப்ப சின்ன சைஸ்லயும் ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் காலையில் பத்து மணிலருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்